தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன தற்போது அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை பொதுஜன பெருமளவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகிறது அதேபோல டலஸ் அலக பெருமவின் கூட்டணியில் இருந்து இருவர் சஜித்துடன் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி தகவல்கள் கட்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்தியாவில் இருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இறக்குமதி செய்யப்படும் இந்திய முட்டைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ள அதே விலை உள்ளூர் முட்டைகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து ரூபாவாக குறைக்கப்பட்ட நாட்டு முட்டையின் விலை குறைவடைந்திருந்த போதும் அண்மைய தினங்களில் நாட்டு முட்டையின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் புத்தாண்டின் போது ஐம்பது முதல் அறுபது ரூபா வரை நாட்டு முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர் கொழும்பில் உள்ள ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்போதிக்குள் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இடங்களில் சோதனை கொழும்பில் உள்ள ஹோட்டல்கள் பேக்கரிகள் மீன் மற்றும் இறைச்சி கடைகள் குளிரூட்டப்பட்ட உணவுப் பண்டங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் உள்ளிட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கொழும்பு பிராந்திய நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் பிரியதை விஜயசூரிய தெரிவித்துள்ளார் காட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்துக்கு எட்டு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஸ்கேனர் ஜப்பான் அரசாங்கம் வழங்குள்ளது இலங்கைக்கானியூதுவரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்காக முதலாவது உபகரண தொகுதி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீவாலாடி சில்வாவிடம் அண்மையில் கையளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி ஐம்பது ஸ்மார்ட் கழிவறைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பிரவேசிக்கும் பிரதான இடமாக காணப்படும் கடுநாயக சர்வதேச விமானத்தின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தொழில்நுட்ப உபகரணங்களை ஜப்பான் அரசாங்கம் விளக்கியுள்ளது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி இருபத்தி எட்டு ஆக பதிவாகியுள்ளது அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலே பதிவாகியுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இந்த இதுவரையான கால பகுதியில் நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது நெடுஞ்சாலைகளின் போக்குவரத்து பத்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக நெடுஞ்சாலையின் செயற்பாடு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் அதிமுக பிரிவின் பணிப்பாளர் ஆர் ஐ டி தெரிவித்துள்ளார் இதனுடாக நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று வரையான கால அதிமுக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெகரையாய பகுதியில் தாக்குதலுக்கு இலக்காகி நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனிப்பட்ட விரோதம் காரணமாக மனைவியின் சகோதரன் மேற்கொண்ட தாக்குதலில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் குறித்த பகுதியில் இருந்து தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவொளி மாத்தலை கொகம்பேலிவள பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் இருபத்தி ஏழு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காவல்துறை விசாரணை சோதனை நடவடிக்கையின் கீழ் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு பேரும் உள்ளேரியா மற்றும் அங்குட பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஆத்ரன் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக கூறப்படும் நான்கு பேரும் கைதாக்கியுள்ளனர் ரம்பொடை கொழும்பு பிரதான வீதியில் எல்பொடைக்கும் புசலாவுக்கும் இடைப்பட போதியில் நேற்று மாலை வேனூற்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து பாரிய விபத்துக்குள்ளாகியதாக கோத்மலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் விபத்துக்குள்ளான வேன் கொழும்பில் இருந்து நுவரடியாக பத்து பேருடன் சுற்றுலாவுக்கு வருகை தந்த பின் கொழும்பை நோக்கி பயணிகையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவத்தில் விபத்துக்குள்ளான வேனில் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கூட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விபத்தில் வேனில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டுநோய்க்கு சர்வதேச விமான நிலையத்தின் போதை மாத்திரைகளை உட்கொண்டு அவற்றை கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவரை இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாடு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான மடகாஸ்கர் நாட்டைச் சேர்ந்த பெண் என தெரிவிக்கப்படுகிறது இவர் சுமார் எழுபத்தைந்து கொகைன் எனப்படும் போதைப் பொருள் பாக்கெட்டுகளை விழுங்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது இதன் மதிப்பு சுமார் ரூபா முப்பத்தைந்து மில்லியன் ஆகும் கொகைன் எனப்படும் போதைப் பொருளை மாத்திரைகள் வடிவில் சிறுபொதிகளாக சுட்டி விழுங்கியுள்ளார் இதனை அடுத்து அவர் விழுங்கிய போதைப் பொருள் மாத்திரைகளை பிரித்தெடுப்பதற்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் உடலில் இருந்து விழுங்கப்பட்ட போதைப் பொருள் மாத்திரைகள் விசாரணைக்கு அவர் இலங்கை சுங்கத்தின் போதை பொருள் கட்டுப்பாட்டு ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது பலாங்குடி பெட்டிகள பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதியை இவ்வாறு மரணித்துள்ளார் மதுபான விருந்து ஒன்றின் போது இரு பிரிவினருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் தீவிரமடைந்து இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை தொடர்பாக எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளி இருந்து கொழும்பு திரும்ப மக்களுக்காக மேலதிக ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் நந்தன இண்டி இதனை தெரிவித்துள்ளார் குறித்த மேலதிக ரயில் சேவைகள் நேற்று பிற்பகல் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்றும் மதுரை காலி மற்றும் ரயில் நிலையங்களில் இருந்து கொழும்பு கோட்டை எட்டு மேலதிக புக்தங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாளை பதினாறாம் தேதி முதல் அலுவலக ரயில் பயணங்கள் வளமை போன்று என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாரி மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் ஆத்துரன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கூறியுள்ளது திபுல பிரதேசத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டின் அறையொன்றில் தீ பரவியதாகவும் தீயினால் தீ காயங்களுக்குள்ளான பெண் கொட்டக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கொட்டக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி